ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்மளுக்கு வந்து சண்டே விலாக் தான் அமையுது, மற்ற டைமில் வந்து வீடியோ எடுக்க டைம் இருக்காது. வீடியோக்குள்ளே போகிற மட்டும் நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன தடவை வந்து சண்டே விலாக்ல வந்து பூரி போட்டிருந்தோம், அப்போ வந்து பூரி வந்து தட்டையாக தான் வந்துருந்துச்சு, உப்பில் வரல. அது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, அதனால தான் இந்த தடவை பூரியை வந்து நல்லா புசு புசுன்னு போட்டு உங்கள்கிட்ட காட்டுதான். பூரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் வச்சுருந்தோம். காலையில் டிஃபனுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணோம். அதுக்கு வந்து மஷ்ரூமை கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அதில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதக்கினவனா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவு. அப்புறம் கட் பண்ணி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி வந்து சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போ வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சள் தூள் அதெல்லாம் சேர்த்து அதையும் வந்து வதக்கிக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா, மல்லி இலை, புதினா ரெண்டையுமே நம்ம சேர்த்து வதக்கலாம். இன்றைக்கி ரெண்டுமே இருந்துச்சு, அதனால் ரெண்டையுமே போட்டு நம்ம வதக்கிக்கிடலாம். அப்புறம் களைஞ்சி வச்சுருக்க அரிசியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றுக்கு ரெண்டு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன், அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து நாங்கள் 11th வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தோம், அட்மிஷன் போடுறதுக்கு. அப்போ எடுத்த வீடியோ தான். ஸ்கூலை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பெரிச்சோடு இருந்துச்சு. நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா துணி அயன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து மழை நேரத்தில் வந்து துணி காயாமல் இருந்துச்சு. வாஷிங் மிஷினில் துவைச்சாலுமே நம்மளுக்கு ஈரம் இருந்துகிட்டே இருந்துச்சு, அது வந்து கொடியிலே கிடந்ததுனால. லைட்டாக அயன் பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரம் வந்து நல்லா உணர்ந்துடும், அது வாடகை இருக்காது. அதனால தான் வந்து அயன் பண்ணிவிட்டு அப்படியே நான் மடித்து வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் காஞ்சி தான் இருந்துச்சு, அதனால் இதை அயன் பண்ணி மடித்து வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் கொடியில் போட்டிருந்தாலும் சரி ஈரம் இருந்துகிட்டே இருந்தாங்க. அதனால் அந்த மழை நேரத்தில் மட்டும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா துணியை சீக்கிரம் காஞ்சிடும், ஈரவாடம் இருக்காது நம்மளுக்கு.
மழை காலத்தில் வந்து துணியெல்லாம் காயாமல் இருக்கும், அதை வந்து இப்படி பண்ணி காய போட்டுடலாம். அப்படியெல்லாம் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னா அயன் பண்ணி நம்ம மடிச்சு வச்சிடலாம். மழை நேரங்களில் இதை மாதிரி ட்ரை பண்ணோம்னா துணி நம்மளுக்கு வந்து நல்லா காஞ்சிருக்கும். இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன், லென்த்தாலாம் போடல, அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்சவர்ஸுக்கு ப்ளீஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.